சட்டப்பேரவைக்கு குட்கா எடுத்துச் செல்லப்பட்டது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உள்ளது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டமன்றத்துக்கு எடுத்து வந்தது தொடர்பான உரிமை மீறல் நோட்டீஸை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட இருபத்தோரு எம்எல்ஏக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது ஸ்டாலின் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் றிஞர்கள் குட்கா எளிதில் கிடைப்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டுவரவே சட்டமன்றத்துக்கு குட்கா பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன என தெரிவித்தனர் சபாநாயகருக்கு எந்த அவமதிப்பும் செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கின் விசாரணை இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என அறிவித்து நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனா்